பண்ணீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைரல். தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்தில் பிரபலமடைஞ்சவங்க தான் கீர்த்தி சுரேஷ். இவங்களுடைய ஒரு வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. இது கீர்த்தி சுரேஷோடைய முன்னாள் காதலர். இவங்க கல்லூரியில் வந்து படிக்கும்போது அவங்களோட வந்து இவங்க வந்து காதலில் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தப்பு செய்திருக்காங்க, அந்த வீடியோ பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, இது வந்து கீர்த்தி சுரேஷோடைய அக்காவுடைய கணவர், ஸோ அவங்களோட வந்து எடுக்கப்பட்ட இந்த விஷயம். ஸோ கீர்த்தி சுரேஷுடைய அக்காவின் கணவரான நிதிஷ் மேனன் அவர்கள் அவங்களுடைய அக்காவான ரேவதிக்கு வந்து துரோகம் செய்துட்டு கீர்த்தி சுரேஷோட வந்து ஒரு தொடர்பை வந்து வச்சுட்டு இருக்காங்க, அந்த வீடியோ பதிவு அப்படின்ட்டு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மலையாள திரையுலகத்தில் வந்து ஒரு நடிகரோட வந்து காதலில் இருக்காங்க, ஸோ அதனுடைய வீடியோ பதிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு யார் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்திட்டு வருது. ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தமிழ் சினிமாவில் அதுவும் இந்த ஷார்ட் டேர்மில் வந்து டெவலப் ஆகிட்டு வராங்க, அதுக்கு என்ன காரணம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இருப்போது யார் அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஸோ இளம் நடிகையாக வளம் வந்துட்டு வராங்க. சுரேஷ்குமார், மேனகா இந்த தம்பதிகளுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து மகளாக வந்து பிறந்திருக்காங்க. சுரேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மலையாளம் சினிமாவில் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. மேனகா வந்து தமிழ் சினிமாவில் நடிகையாக இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேவதி சுரேஷ் அப்படின்ட்டும் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ட்டும் ரெண்டு மகள்கள் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டேஜ் ஷோக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கலந்து கொண்டிருக்காங்க, நிறைய பரிசுகளை வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தமிழ் சினிமாவில் எப்படி சாதித்தாங்களோ அவங்க விட்டுட்டு வந்த அந்த இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழ் சினிமா மீது ஆர்வம் கொண்டு அவங்க வந்து கேரளாவில் இருந்து இவங்க சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ சென்னையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் சாதிப்பதற்காக இவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து போயிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க தமிழ் சினிமாவில் வந்து நிறைய முன்னணி நடிகர்களோடு நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா இவங்களோடலாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நடிச்சிருந்த திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு செமையிட்டு வந்து கொடுத்தது. அதாவது பாம்பு சட்டை, பைரவா, தொடரி, சர்க்கார் இது போன்ற திரைப்படங்கள்லாம் செமையிட்டு வந்து கொடுத்தது. ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து குவிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய இன்னசென்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவில். இவங்க முதன் முதல்ல மலையாளத்தில் பைலட்ஸ் என்கிற ஒரு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு ஏஎல் விஜயோடைய டைரக்ஷனில் இது என்ன மாயம் அப்படிங்கிற திரைப்படத்தில் விக்ரம் பிரபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்கலனாலும் கீர்த்தி சுரேஷ், விக்ரம் பிரபு இவங்க ரெண்டு பேருடைய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல மேட்சிங்காக இருக்குது. ஸோ இவங்க வந்து தமிழ் சினிமாவில் சாதிப்பதற்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து கணிக்கப்பட்டிருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஓம்லியாகவும் மலையாள சினிமா, தெலுங்கு சினிமாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாமரை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க அப்படின்ட்டும் பேசப்பட்டது. ஸோ இங்கே இருக்கின்ற தமிழ் ரசிகர்களை நீங்கள் ஏமாத்திட்டு அங்கே இருக்கிற ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தமிழ்லேருந்து நிறைய எதிரிகளை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க மலையாளத்தில் மேலாடி இல்லாமல் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான சில காட்சிகள் அங்கே நடிச்சு கொடுக்குறீங்க, தமிழில் வந்து நடிச்சு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு சில இயக்குநர்களும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி நடிகரான சதீஷோடு வந்து பார்த்திங்கன்னா காதலில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் வந்து செய்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலில் இருக்காங்க, திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து புரளியான ஒரு விஷயம். ஸோ கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆபாசமாக நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டுக்கதையாக வந்து திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கீர்த்தி சுரேஷும் வந்து சதீஷும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் சர்க்கார் மூவியில் வந்து பட பூஜைகள் வந்து எடுக்கப்படும் போது அதில் வந்து மாலை வந்து மாற்றிருந்தாங்க.
ஸோ இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி அவர்கள் வந்து ரெண்டு பேருடைய கழுத்துலேயும் வந்து போட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாட்களாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்களே தவிர காதலில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ட்டு சதீஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கீர்த்தி சுரேஷிடம் வந்து ஃபோன் செய்து இந்த விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இது மக்கள் சொன்னதும் ரசிகர்கள் சொன்னதும் உனக்கு ஒரு சந்தோஷமாகுது, ஒரு காமெடி நடிகனாக இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கிறதுனால தான், ஸோ நீ எந்த இது குறித்து எந்த விதமான கருத்தும் வந்து சொல்லாமல் இருக்க, ஸோ இல்லைன்னா எப்பயும் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக சதீஷ் அவர்களுக்கு கீர்த்தி சுரேஷிடம் வந்து அசிங்கத்தை வந்து பெறப்பட்ட பிறகு உடனடியாக இல்லை நானும் வந்து கீர்த்தி சுரேஷன் வந்து நண்பர்கள் தான், நாங்கள் காதலர்கள் இல்லை, இது வந்து படபூஜையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அப்படின்ட்டு இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு இன்னொரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து மலையாள திரையுலகளை ஒருத்தவங்களை வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட வந்து இவங்க காதலில் இருந்தாங்க, அதனால் வந்து இவங்க வந்து காதல் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து அது கூட வந்து இது வந்து கீர்த்தி சுரேஷோடைய காதலர் கிடையாது, இது வந்து கீர்த்தி சுரேஷோடைய அக்காவின் கணவராக தான், அதாவது ரேவதி என்றவங்க தான் கீர்த்தி சுரேஷோட அக்கா, அக்காவின் கணவரான நித்திய மேனன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காதலில் இருக்காங்க. ஸோ ஒரு தலையாக வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து அக்கா கணவரை வந்து காதலிச்சுட்டு வராங்க, இது வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கே தெரியாது, இவங்க ரெண்டு பேருமே ரகசிய திருமணம் வந்து செய்து கொண்டாங்க, அதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கலை. அமைதியாக இருக்கவே வந்து ரசிகர்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது, கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா கணவரோடு வந்து இவங்க வந்து காதலில் இருக்காங்க, அதுவும் ரகசியமாக வந்து திருமணம் செய்து கொண்டு இருக்காங்க, ஸோ மாலையும் தாலியுமாக இருக்காங்களே, இது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் எந்த விதமான பதிலும் வந்து தெரிவிக்காமல் இருக்கிறத வந்து பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ் வந்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க, அதுக்காக தான் இவங்க வந்து கருத்து தெரிவிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கும் நித்திய மேனனுக்கும் கல்யாணம் நடக்கலை. இது மலையாள சினிமாவுக்கு வந்து தேவைப்பட்டதுனால ஒரு காட்சி வந்து எடுக்கப்பட்டது, அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அதாவது திருமண கோலத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. மேலும் இந்த திருமணம் வந்து இந்த காட்சிகள் வந்து எடுக்கப்படும் போது கீர்த்தி சுரேஷின் அக்காவான ரேவதி சுரேஷ் அவர்களும் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுடைய சம்மதத்தோடு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. ஆனால் சமூக வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீர்த்தி சுரேஷும் கீர்த்தி சுரேஷின் அக்காவின் கணவரான நித்திய மேனனும் ரெண்டு பேருமே வந்து காதலில் இருக்காங்க, அதுவும் கள்ளக்காதலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரேவதி சுரேஷுக்கு தெரியாமல் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் வந்து போயிருக்காங்க, நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு தான் வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம், இதை வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்த மாட்டாங்க. அதே போல் தான் இந்த கீர்த்தி சுரேஷோடைய லைஃப்லையும் வந்து இந்த விஷயத்தை அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து தெளிவுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஸோ உள்ளுக்குள்ள இந்த சந்தோஷங்கள்லாம் இல்லீகலான வேலைகள்லாம் இருக்குது, அதை அவங்க வந்து தெளிவுபடுத்தலை. ஆனால் தமிழ் சினிமாவில் உண்மையாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து நடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்கவுங்க வந்து ஒரு மாதிரி வந்து கருத்து பதிவு செய்திருந்தாங்க. ஆனால் இதில் கீர்த்தி சுரேஷின் அக்காவான ரேவதி சுரேஷ் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கலை, எதுவும் கண்டனமும் தெரிவிக்கலை. அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் என்ன வரைக்கும் வந்து தெரியாமல் தான் இருக்குது, அதனால தான் வந்து கருத்தை தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரேவதி சுரேஷ் அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியும், அதனால் எதுக்கு அவங்க வந்து கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டதுனால கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கின்ற பிரபலங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரியாமல் ஏதோ சில விஷயங்களை வந்து செய்துட்டு வராங்க, இவங்களுக்கு மலையாள திரையுலகத்தில் ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது, அந்த விஷயங்கள் வந்து எப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது, அது தெரிந்தால் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது, ஏன்னா இவங்களை வந்து எல்லாருமே குட்டி நயன்தாரா அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ நயன்தாராவோடு இவங்க வந்து ஓவர் ட்ராக் பண்ணி அவங்களுக்கு வந்து கிடைக்கப்படுகின்ற திரைப்பட வாய்ப்புகள்லாம் இவங்க வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தமிழ் சினிமாவில் அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. இவங்க மலையாளத்துலேயும் சரி தெலுங்குலையும் சரி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடையாது, டெவலப் ஆக முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் விமர்சனங்களுக்கும் கிசு கிசுகளுக்கும் ஸோ நெகட்டிவ் விமர்சனங்களுக்கும் வந்து இவங்க வந்து சிக்காமல் ஸோ இல்லீகலான வேலைகளை வந்து பார்த்துட்டு வராங்க. இருந்தாலும் கீர்த்தி சுரேஷோடைய
கல்லூரி காலத்திலிருந்து இப்போ திரைப்படத்தில் நடிச்சுட்டு வருகின்ற இந்த காலம் வரையும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகைகள் போல தேவையில்லாத சில சந்தோஷத்தங்களையும் தொடர்புகளையும் அவங்க வந்து வச்சுட்டு வராங்க. அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷோடைய இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த முடியாமல் இருக்காங்க. தமிழ் திரையுலகத்துக்கு இது வந்து கிடைக்கப்படாமல் இருக்குது, ஆனால் மலையாள திரையுலகத்தில் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து எவ்வளோ நாட்களுக்கு தான் உண்மையை வந்து மறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும், அன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷோடைய முகத்திரை வந்து கிழித்தெறியப்படும் அப்படின்ற மாதிரி கருத்து பதிவிடப்பட்டிருக்கு.